ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்களை போட்டு எடுக்கப்பட்ட பெரிய பெரிய படத்துல இருந்து பாதியிலேயே எடுக்கப்பட்ட அந்த பெரிய பெரிய நடிகர்களுக்கு பதிலாக வேற ஒரு பெரிய பெரிய நடிகர்களை போட்டு ஹிட் கொடுத்த கதைலாம் இருக்குங்க. இது சம்பந்தமான வீடியோ ஏற்கனவே பார்ட் 1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ அந்த பார்ட் 1 தொடர்ச்சியான பார்ட் 2. ஸோ அந்த பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. மற்றும் இந்த பார்ட் 2 என்னென்ன படங்கள்லாம் இருக்கு அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்களை நான் சொல்ல போறேன். மற்றும் அந்த நடிகர்கள் எதனால இந்த படத்துல இருந்து விலக்கப்பட்டு புது நடிகர்கள் எதனால உள்ள வந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க நண்பர்களே. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவுல போய் ஒரு ஒரு படமா பாப்போம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போற படம் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியாகி பட்டைய கிளப்பிய படம் தான் படையப்பா. இந்த படத்துல வந்து சௌந்தர்யா மற்றும் வில்லத்தனமான ஒரு நடிப்பை கொடுத்தவங்க தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன். இவங்க ரெண்டு பேரும் படத்துல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல வந்து சௌந்தர்யா அவர்கள் கமிட் ஆவறதுக்கு முன்னாடியே கமிட்டான நடிகை தான் நடிகை நக்மா. இவங்களை வச்சு படப்பிடிப்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க, நல்லபடியா ஷூட் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்துல இருந்து காணா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எதனாலனா இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த படத்துல இருந்து சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்களாம் நடிகை நக்மா. அதுக்கப்புறம் இமீடியட்டா வேற ஒரு நடிகையை கமிட் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள தள்ளப்பட்டதா சொல்லப்படுது. அதன் பிறகு நடிகை சௌந்தர்யா அவர்களை கமிட் பண்ணி இந்த படத்தை பெரிய லெவல்ல எடுத்து ஹிட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னி வரைக்கும் நடிகை நக்மா இந்த படத்துல இருந்து ஏன் வெளியேறினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மர்மமாவே இருக்குங்க. இரண்டாவதாக நான் சொல்ல போற படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கலக்கிய சந்திரமுகி படம். இந்த படம் எந்த லெவல் ஹிட் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்ல. சென்னையில உள்ள சாந்தி தியேட்டர்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மேல ஓடிச்சு. நானே 4 போய் தியேட்டர்ல பார்த்தேன் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்துல வந்து ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கு, பெரிய மாறுதல்னு சொல்லாங்க. என்னன்னா இந்த படத்துல ஜோதிகா அவர்கள் ஒரு சூப்பரான கதாபாத்திரம் சந்திரமுகியா பண்ணிருப்பாங்க. ஆனா ஜோதிகா அவர்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு ஓகே ஆனவங்க நடிகை சிம்ரனா, அவங்கள வச்சு ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா சிம்ரன் யாங்க இந்த படத்துல இருந்து வெளியேறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் போது அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட உடல்நிலையை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக இந்த படத்துல நடிக்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஜோதிகா அவர்கள் கமிட் ஆகி இந்த படத்துல ரஜினிக்கு ஈக்குவலா கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப மூன்றாவதாக கமலஹாசன் அவர்கள் நடித்த தேவர் மகன் படத்துல ஏற்பட்ட மாற்றத்தை பத்தி பேசலாம். பொதுவாவே கமல் அவர்களோட படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட டச் படம் ஃபுல்லா இருக்கும், ஆனா இயக்கம்னு பார்த்தா வேற யாரோட பேரும் இருக்கும். அதுல உதாரணமா சொல்லணும்னா அன்பேசியம் படத்தை எடுத்துக்கலாங்க. சுந்தர்சி அவரோட ஸ்டைல் எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த படத்தோட இயக்குனர் சுந்தர்சின் தான் வரும். கடைசியா ஒரு பேட்டியிலே சுந்தர்சி என்ன சொன்னார்னா, நான் சும்மா ஒப்புக்கு சப்பா மாதிரி தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிப்பேன், படத்தை ஃபுல்லா இயக்குனது என்னமோ கமல் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை எங்க தேவர் மகனுக்குள்ள புகுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவர் மகன் படத்தோட இயக்குனர் பரதன் அப்படின்னு சொன்னாலும் கூட கமல் அவர்களோட டச் படம் ஃபுல்லா இருக்குங்க. இதெல்லாம் ரைட். இதுல என்ன மாற்றம், எந்த நடிகர் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ரேவதி அவர்கள் ஒரு சூப்பரான கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க நடிகரத்துக்கு முன்னாடி மீனா அவர்களை கமிட் பண்ணி 10 ஷூட்டும் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பரதன் என்பவர் ஒரு மலையாள இயக்குனர், அவரோட டச் வந்து இந்த படம் ஃபுல்லா இருந்தனால கமல் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரசாரம் எல்லாம் சேர்க்கணுங்க, நம்ம சவுத் இந்தியா சவுத் இந்தியான்றது மாதிரி நம்ம ரூரல் தமிழ்நாடு ஏத்த மாதிரி இந்த படத்தை எடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மற்றும் ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீமே ஊட்டிக்கு கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீனாவை கூப்பிடுங்கப்பா படப்பிடிப்பை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா மீனா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நான் வேற ஒரு படத்துல கமிட் ஆயிட்டேன், எனக்கு டேட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் மறுபடியும் வந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே கமல் என்ன பண்ணிருக்காரு, ஓகே மீனா வரலன்னா என்ன, ரேவதியை தூக்கி போடுங்க, இந்த கெட்டப்ல வந்து அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மாற்றப்பட்டவர்கள் தான் மீனா. அதுக்கப்புறம் அவங்களோட ரோல்ல ரேவதியும் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம், நல்லாவே ஓடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. என்னதான் இந்த படத்தோட இயக்குனர் பரதன் அவர்களாக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மற்றும் ஸ்டோரியில முழுக்க முழுக்க இன்வால்வ் ஆனது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இதனை தொடர்ந்து நான்காவதாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த திருமலை படத்துல கூட ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. அது என்ன மாற்றம் தெரியுங்களா, இந்த படத்துல ஜோதிகா அவர்கள் நடிச்சு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா ஜோதிகா அவர்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல கமிட் ஆன நடிகை தான் நம்ரதா ஷிரோத்கர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்களை ஏங்க மாத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ரதா ஷிரோத்கர் வச்சு படத்தை எடுத்தாச்சு
ஆச்சு, அதாவது ஒரு 10 நாள் படத்தை எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்த இயக்குனர் ரமணா அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, 500 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க, எங்க கிட்ட எல்லாம் 50 ரூபா கொடுத்தா 50,000 ரூபாய்க்கு நடிக்கிற அளவுக்குலாம் நடிகை இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணவரு ஜோதிகாவை உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஜோதிகா அவர்கள் நல்லாவே நடிச்சிருப்பாங்க, படமும் சூப்பர் ஹிட். இப்ப இதை நான் சொன்ன உடனே ஒரு சில பேருக்கு கோபம் வரும், என்ன ஜோதிகாவை கலாய்க்கிறீங்களான்னு. நான் கலாய்க்கலங்க, அவங்களின் கணவனான சூர்யா அவர்களே மாயாவின்ற படத்துல இந்த டயலாக சொல்லியிருப்பாரு, நியாயமா கோபம் வந்தா ஏமாள வரக்கூடாது, அவர் மேலதான் உங்களுக்கு வரணும். ஐந்தாவதாக ரெண்டு படத்தை பத்தி சொல்ல போறாங்க, ஒன்னு மனசெல்லாம் மற்றும் ரன். என்னங்க இந்த ரெண்டு படத்துக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு படத்திலையும் நடிக்க வேண்டிய கதாநாயகிய வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல எடுத்ததுக்கு அப்புறம் தூக்கி கடாசப்பட்டு புது உயிரையினை உள்ள கொண்டு வந்த கதைலாம் இருக்கு. அந்த ரெண்டு படத்திலையும் நடிக்க வேண்டிய நடிகை யார் தெரியுங்களா? இப்ப பாலிவுடே கலக்கிட்டு இருக்க வித்யா பாலன் அவர்கள் தான். வித்யா பாலன் அவர்கள் தமிழ்ல முத முதலா கமிட்டான படம் தான் மனசெல்லாம். இந்த படத்துல என்னமோ எதிர்பாராத விதமாக இவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு த்ரிஷாவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதனை தொடர்ந்து ரன் படத்துல இவங்களை ஹீரோயின கமிட் பண்ணிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா நடந்தது, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சிட்டாங்களா, அதுக்கு அப்புறம் அந்த படத்தை போட்டு பார்த்துட்டு இவங்க வந்து செட் ஆக மாட்டறாங்களே, நல்லா இல்லையே அப்படிங்கற மாதிரி முடிவு பண்ண இயக்குனர், அதுக்கு அப்புறம் மீரா ஜாஸ்மினை உள்ள கொண்டு வந்து கமிட் பண்ணி இந்த படத்தை பெரிய ஹிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த படத்துல இருந்து வெளியேறன வித்யா பாலன் அவர்கள், நம்மளுக்கு இனிமேல் சவுத் எல்லாம் செட் ஆகாதுப்பா, ஏன்னா ரெண்டு படத்துல உள்ள போய் கமிட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட லுக்கை வச்சு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நார்த்ல போய் நம்ம ட்ரை பண்ணோம், நார்த்ல ட்ரை பண்ணா அங்கதான் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமே அடிச்சிருச்சு. இன்னைக்கு நார்த்ல பாலிவுட்ல ஒரு பெரிய நடிகையை வழங்குறவங்க, அன்னைக்கு தமிழ்ல கமிட் ஆயிருக்கணும், ஆனா கமிட் ஆகல என்ன பண்றது. நான்காவதா மற்றும் ஐந்தாவதா வித்யா பாலன் அவர்கள் நடிச்ச மனசெல்லாம் மற்றும் ரன் படத்தை பத்தி பேசிட்டோம். இப்ப ஆறாவதா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பத்தி பேசுவோம். அந்த படம் தான் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த முதல்வன் படங்க. இந்த படத்துல அர்ஜுன் அவர்கள் எப்படி கலக்கியிருப்பார் அப்படின்றது தெரியும், பெரிய பிளாக் பஸ்டர் படம் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல அர்ஜுன் அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாபெரும் நடிகர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அதுல ஒருத்தர் தான் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் பெரிய அமௌண்ட் சேலரியா கேட்டனால இந்த படத்துல கமிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ரஜினி அவர்கள் தான் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தது. இந்த ஸ்கிரிப்டே வந்து நியாயமா சொல்ல பார்த்தா ரஜினி அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றத சங்கர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா இதனாலங்க ரஜினி அவர்கள் இந்த படத்தை தவிர்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை ரஜினி அவர்கள் உண்மையா தவிர்க்கவே இல்லைங்க. என்னது தவிர்க்கவே இல்லையா, அப்படியே நடிகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. என்ன மேட்டர்னா, முத முதல்ல இந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு போய் சங்கர் அவர்கள் ரஜினி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ரஜினி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா, இந்த மாதிரி ஒரு கதைக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவரு ஒரு ரெண்டு நாள் வந்து டைம் கேட்டிருக்காரு சங்கர் கிட்ட. அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கர் அவர்களே இந்த படத்தை நம்ம இப்ப பண்ண வேணாம், கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா பண்ணிக்கலாம்னு இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலாம் டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த டிஎம்கேக்கு நம்ம ரஜினி அவர்கள் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி முதல்வன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து நடிச்சோனா அதுல இவங்க எதிர்க்கிறது ஆளுங்கட்சியை தான். அதாவது அங்க இருக்கிற அர்ஜுன் வந்து ரகுவரன் அப்படின்ற ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பாரு. எதனாலங்க நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சா அது வந்து எனக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஒரு நல்ல நட்புறவை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும், அவங்களை விமர்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த படத்தை இப்ப நம்ம நடிக்க வேணாம், இப்ப நான் நடிக்க வேணாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், அரசியல் ஏதாவது மாற்றம் வருதான் பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா சங்கர் அவர்கள் சும்மா வெயிட் பண்ணுவாரா, எவ்வளவு காலம் இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஏற்கனவே ரோபோன்ற ஒரு ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் உட்கார்ந்து உட்கார்ந்து எடுக்க முடியல, இதையும் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நம்மளோட கனவு ப்ராஜெக்ட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ண சங்கர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஓகேங்க என்னோட கதை வந்து அர்ஜுன் அப்படின்ற ஒரு பெரிய நடிகருக்கு பிடிச்சு போச்சு, அதனால இந்த படத்தை நான் அவரை வச்சே எடுத்துக்கிறேன், நம்ம புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதுல உங்களை நடிக்க வைக்கிற தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாரா. அதுக்கப்புறம் உருவானதுதான் அர்ஜுன் அவர்கள் நடித்த முதல்வன் திரைப்படம். இப்ப எட்டாவதாக ரஜினி அவர்கள் நடிக்க இருந்த ஜகுபாய் படத்துல இருந்து அவர் ஏன் வெளியேறினாரு, அதுக்கப்புறம் சரத்குமாரும் ஸ்ரேயா சரணும் உள்ள எப்படி வந்தாங்க அப்படின்றத சொல்றேன். ஜகுபாய் அப்படின்ற ஒரு போஸ்டர் வெளியானதுமே பயங்கர சர்ச்சைக்குள்ளாச்சு அந்த போஸ்டர், மற்றும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பையும் அந்த காலகட்டத்தில் கலப்பி விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல ரஜினி அவர்களுக்கு ஆப்போசிட்டாக ஐஸ்வர்யா ராய் கூட கமிட் ஆயிருந்தாங்க. பெரிய லெவல் டீம் வச்சு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தை உருவாக்கலாம் இருந்தாரு. ஆனா இந்த ஸ்கிரிப்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி அவர்கள் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இது என்னங்க அப்படியே பாஷா படம் மாதிரி இருக்கு, அப்பட்டமா பாஷாவை காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு, அதனால ஸ்கிரிப்டை வேற மாத்துங்க, அதனால இந்த ஸ்கிரிப்ட்ல இப்ப நடிக்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் வெளியேறிட்டாராம். ரஜினி அவர்களே வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த போஸ்டரையும் பேரையும் வச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மூழ்கிட்டு இருந்த கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் போஸ்டர் தூக்கி போடுங்க, அந்த பேரை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்டை உள்ள டோட்டலா மாத்தி சரத்குமார் அவர்களை உள்ள கொண்டு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவல்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுக்கப்பட்டதுதான் சரத்குமார் அவர்கள் நடித்த ஜகுபாய்.
இப்போ ஒன்பதாவதாக சரண் அவர்களின் ஜெமினி படத்துல ஏற்பட்ட பெரிய மாற்றத்தை பத்தி சொல்றேன். அதாவது ரொம்ப பெரிய மாற்றம், ஒரு ஹீரோ மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை முத முதல்ல சரண் அவர்கள் அஜித்தை வச்சுதான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணாரா. அந்த படத்தோட பேரு ஜெமினி எல்லாம் கிடையாதுங்க, ஏறுமுகம் அப்படின்ற பேர்ல அஜித் அவர்களை கமிட் பண்ணி எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு சக்சஸ் ஆகி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்ல அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க இந்த படத்துல வந்து நான் ஒரு சின்ன லோக்கல் டானா பண்றேன், இதோட ஸ்கிரிப்டை ஃபுல்லா படிச்சு பார்த்தா ரொம்ப கமர்ஷியலா இருக்கு, எனக்கு செட் ஆகுங்களாங்க, அதனால இந்த கதை எனக்கு பிடிக்கல சரண், வேற ஒரு கதை எடுத்துருவாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து வெளியேறிட்டாரா அஜித் அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம சரண் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஏறுமுகம்ன்றது அஜித் அவர்கள் நடிக்கிறதா வச்சு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதனால இந்த பேர்லயே வேற ஒரு ஹீரோ புகுத்துறதுக்கு பதிலா இந்த படத்தோட பேரை ஜெமினின் மாத்தி கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் மாறுதல் செஞ்சு நம்ம விக்ரம் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஜெமினி. அதாவது கிட்டத்தட்ட ரெண்டுத்தோட ஒன்லைனும் ஒரே கதை தான், ஆனா அதுல ஒரு சில ஸ்கிரீன் பிளே மற்றும் டிசைன்ஸ் எல்லாம் மாத்தி எடுக்கப்பட்டதுதான் ஜெமினி. அதுக்கப்புறம் இயக்குனர் சரண் அஜித் அவர்களை சும்மா விடுவாரா, வாங்க சின்ன டான் கதை தானே பண்ண மாட்டேன்றீங்க, திருநெல்வேலியிலே பெரிய டானா ஒரு கதை ஒன்று வச்சிருக்கிறேன், அந்த கதையின் பெயர் தான் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி இதே ஒரு கெட்டப்பை உள்ள கொண்டு வந்து எடுக்கப்பட்ட படம் தான் அட்டகாசம். ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுங்களா, அட்டகாசத்தோட ஜெமினி சக்கப்போடு போட்டுச்சுங்க. இப்போ பத்தாவதா மற்றும் கடைசியான சொல்ல போற படம் தான் அஜித் அவர்கள் நடிக்கவிருந்த திருடா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தின் இயக்குனர் ஷாஜி கைலாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல வந்து அஜித் அவர்கள் ஒரு டாக்டர் கம் டானா வருவாரு அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஜித்தை வச்சு அவர் மறுபடியும் ஜனா அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் கூட பாஷா மாதிரி தாங்க இருக்கும், மும்பை டானா அஜித் இருப்பாரு, அதுக்கப்புறம் லோக்கல்ல வந்து கொஞ்சம் நல்லவரா நடிப்பாரு. இந்த கதையெல்லாம் தெரியும் இல்லைங்களா, எப்பயோ பாத்திருப்பீங்க இந்த படத்தை. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்டதான் ஜனா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய மிஸ்டரி ஓடிட்டு இருக்கு. என்னன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மற்றும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.